கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இன்றைய வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நன்றாக கவனியுங்கள். இன்று ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகள், ஐயா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாகிய அல்லது இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்து அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காய் காத்திருந்து அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிற அவருக்கு பயந்த உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை நிச்சயமாய் கர்த்தரே சொன்ன வார்த்தைகளை உங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த நல்ல வார்த்தைகள் பலித்ததோ அதுபோலவே கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கிற, ஐயா கர்த்தர் மீது பிரியமாய் இருக்கிற, ஆபத்து காலத்திலும் பல்வேறு அவசரமான சிக்கலான சிரமங்களான காரியங்களிலும் கூட அவரையே நோக்கி பார்க்கிற உங்களுக்கு நிச்சயமாய் நடக்க போகிற காரியத்தை கவனியுங்கள். சங்கீதம் 18:16 சொல்லப்பட்டபடி, உயரத்தில் இருந்து அவர் அவருடைய கரத்தை நீட்டி உங்களை பிடித்து ஜல பிரவாகம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாய் உங்களை தூக்கி விடுவார். ஐயா உங்களிலும் அதிக பலவான்களாய் இருந்த பலத்த சத்துருக்களுக்கும் உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்களை நீக்கி நிச்சயமாய் விடுவிப்பார். நிச்சயமாய் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். நீங்களும் சொல்வீர்கள், வசனம் 18 சொன்னது போல, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் என்னை விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறபடியினால் யாரும் சொல்ல முடியாது கர்த்தர் என் மீது பிரியமாய் இல்லை என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரோ அதற்கு நடுநடுங்கி காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாய் அவர் மீது பிரியமாய் இருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகளின் மீது நீங்கள் பிரியமாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் அவரே உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர் விசாலமான இடத்திலே உங்களை கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா அவர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறபடியினால் உங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து உங்களை தப்புவிப்பார். நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் எத்தனை கடன்கள் கஷ்டங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உயரத்தில் இருந்து உன்னதத்தில் இருந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி ஜல பிரவாகம் போன்ற உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தூக்கி விடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை காண முடியும். உங்களிலும் பலத்த பலவான்களாய் இருந்த பலத்த சத்துருக்களுக்கும் சத்துருக்களை போன்ற பிரச்சனைகளுக்கும் உங்களை பகைக்கிற உங்களை வெறுக்கிற உங்களை அழிக்கிறதை போல் வருகிற பல்வேறு உபத்திரவங்களிலும் இருந்து அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆபத்து நாளில் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். எத்தனை பேர் அணி அணியாக வந்தாலும் சரி, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். அதாவது உங்களை விசாலமான இடத்திலே கொண்டு வருவார். இன்று இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் இனிமேலும் பார்ப்பதில்லை. இன்று உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களாய் வந்து நிற்கிற பல்வேறு எதிரிகள் போன்று அல்லது பிரச்சனைகளோடு வந்து நிற்கிற எகிப்தியர்களை இனிமேலும் நீங்கள் காண்பதில்லை என்பதிலே நீங்கள் மறந்து விடாதிருங்கள். தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய வாசனத்தை நம்பி, அவருடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை அவரே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நம்பி உறுதியாய் நிற்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீ விசாலமான இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பீர் என்று உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் உயர்வும் உன்னதமான உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து கரங்களை நீட்டி இவர்களை ஜல பிரவாகத்தில் இருந்து விடுவிப்பீராக நன்றி செலுத்துகிறோம். இவர்களிலும் அதிகம் பலமாய் இருக்கிற பிரச்சனைகள் பலவான்களாய் இருக்கிற சத்துருக்களுக்கும் என் தேவனாகி கர்த்தருடைய ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிருந்து தேவனாகி கர்த்தரே இவர்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் உபத்திரவங்களிலும் இருந்து உடனிருந்து பாதுகாத்து உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், இது கர்த்தருடைய நல்ல வார்த்தைகள், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும் சந்தேகமே இல்லை.